ஹலோ எவ்ரிவன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட். சேனல் ஆரம்பித்த 5 நாளில் 40 சப்ஸ்கிரைபர். ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட். பசிக்குது பசிக்குது பசிக்குது. இட்லி இருக்கு, சாப்பிட்றியா? பணியாரம் வேணும். உனக்கு பணியாரம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவுக்கு பணியாரம் பிடிக்கும், அதனால எனக்கு பணியாரம் பிடிக்கும். முடியாது. இந்த படத்துல மீனா மேடம் நோ சொன்ன மாதிரி இனிமே நம்ம நோ சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு நம்ம 5-10 சமையல் பக்கத்துல வீட்டுல இருக்கிறத வச்சு ரொம்பவே ஈஸியா கார பணியாரம் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கார பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்லி மாவு 1/2 கிலோ, பச்சரிசி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தா பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக வரும். கடுகு உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடி தான் நறுக்குனது, கருவேப்பிலை மல்லி கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, ஆயில் தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து அது சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்து வந்ததும் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதை நல்லா வறுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை ஆகிடக்கூடாது. அதோட நறுக்கி வச்சிருக்கிற ஆனியனையும் எடுத்து அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் பச்சை வாசனை போட்டுரும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வாங்க. வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போது அதில் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, சேர்த்து வதக்குங்க. இப்போ காஞ்ச மிளகாவையும் எடுத்து 2 துண்டாக்கி அதையும் அதில் போட்டு வதக்குங்க. நல்லா வாசனை வருது. இப்போ கருவேப்பிலை அதையும் போட்டுக்குங்க. நான் வேர்க்கடலை வச்சுருக்கேன், வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது பெருங்காயத்தூள், எல்லாத்துலேயும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கறது ரொம்ப நல்லது. அதோட கொத்தமல்லியும் சேர்த்து துவைக்கிறோம். இப்போ அந்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பணியாரக்குழியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தாளிப்பை வந்துட்டு மாவில் கொட்டி நல்லா கலந்துக்கலாம். இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே நம்ம வச்சுருக்கிற இட்லி மாவில் போட்டு கலக்கிறோம். தாளிப்பில் போட்டு மஞ்சத்தூள் கலர் வர்ற வரைக்கும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டிருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சத்தூள் முடிஞ்சு வந்தால் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பணியாரக்குழி சூடாகிடுச்சு, அதில் எண்ணெய் விட்டு நல்லா குழி ஃபுல்லாக தடவிக்கோங்க. இப்போது 1 கரண்டி மாவை எடுத்து பணியாரக்குழியில் விடுங்க. அதை அப்படியே மூடி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஒரு கம்பி வச்சு குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா பணியாரம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இதில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம பணியாரத்தை திருப்பி பார்க்கலாம். வாவ், நல்லா அழகாக பொன்னிறமாக சிவந்து வந்திருக்கு. அவ்வளோதான், பணியாரம் தயார். இந்த பணியாரத்துக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் மிண்ட் சட்னி இதை போல் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்தாக்கா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற ஹஸ்பண்ட்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக இருந்தாலும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்காக இருந்தாலும் ஒரு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பை, சி யூ.